Example 9.38. Name it as I is equal to integral 0 to pi by 2. இப்படி 2 பை 2 டிட்டர்மெண்ட் கொடுத்தா எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கோணும். காஸ் பவர் 4x இன்டூ 3னா 3 காஸ் பவர் 4x, அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ், அதுக்கப்புறம் மீதி ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 7 இன்டூ சைன் பவர் 5x, வெளியில dx. அதாவது 2 பை 2 டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். டயங்கல் எலமெண்ட்ஸ் இதைய கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ், அப்ப அந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம். இன்டெக்ரல் dx அந்த ஆபரேட்டர் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு இண்டிவிஜுவலா பிரிக்கலாம். இங்க சப்ராக்ஷன் இருக்குது, அப்போ ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பிரிக்கலாம். 3ங்கிறது கோஎஃபிஷியன்ட், அது இன்டெக்ரலுக்கு உள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி நம்ம வெளியில எழுதிக்கலாம். இன்டெக்ரல் 0 டு பை பை 2 காஸ் பவர் 4x dx. அந்த இன்டெக்ரல் dx ஃபர்ஸ்ட் டேர்ம் கொண்டு வந்துட்டோம். அடுத்தது மைனஸ் 7 இன்டெக்ரல் 0 டு பை பை 2 சைன் பவர் 5x dx இஸ் ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே எழுதிக்கலாம். லோயர் லிமிட் 0 வந்து அப்பர் லிமிட் பை பை 2 இருந்து ஃபங்க்ஷன் சைன் அல்லது காஸாக இருந்தால் என்ன பண்ணலாம், வி கேன் ஃபாலோ த டெக்னிக். அதைத்தான் இந்த ரெண்டுக்குமே ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன பண்ணணும், பவரில் ஒன்று கம்மி பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். 4 ஒன்று கம்மி பண்ணால் 3, அப்புறம் அப்படியே டினாமினேட்டரில் எழுதணும். அதுக்கப்புறம் மேலங்கீழே 2-2 ரெடியூஸ் பண்ணிட்டு போகணும். எப்போ ஹாஃப் வருதோ அப்போ நிறுத்திட்டு பை பை 2, எப்போ 2/3 வருதோ அப்போ நிறுத்திட்டு 1. இப்போ 2-2 ரெடியூஸ் பண்ணலாம். 3-2 ரெடியூஸ் பண்ணால் 1, 4-2 ரெடியூஸ் பண்ணோம்னா 2. எடுத்தோடனே ஹாஃப் வந்துருச்சு, ஹாஃப் வந்தால் ஸ்டாப் பண்ணிட்டு பை பை 2, பை பை 2 மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 7 அப்படி எழுதிக்கலாம் கோஎஃபிஷியன்ட்டு. இங்கே அதே மாதிரி தான், 5 ஒன்று கம்மி பண்ணோம்னா 4, அப்படியே எழுதணும்னா 5. 2-2 ரெடியூஸ் பண்ணலாம். 4-2 ரெடியூஸ் பண்ணோம்னா 2, 5-2 ரெடியூஸ் பண்ணோம்னா 3, 2/3 வந்தால் நிறுத்திட்டு இன்டூ 1 இஸ் ஈக்குவல் டு 3 × 3 9. அப்போ 9π/4 × 8 8 × 16 மைனஸ் 4 × 8 8 × 7 56 / 5 × 3 15. இதுதான் ஐயோடைய வேல்யூ.